அனைவருக்கும் வணக்கம். கருத்து கேட்பு கூட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த சம்பவத்தை பற்றி விளக்குவதற்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு பேசிகிட்டு இருக்கேன். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பயங்கரமாக, அதாவது ஹீரோயிசம் மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் தம்பிகளும் ரொம்ப வந்து பெருமைப்பட்டு இருக்காங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குள்ளான விஷயன்றது மட்டும் மறந்துடவே கூடாது. அவர், நான் மறுபடியும் சொல்கிறேன், சீமான் அண்ணன் அவர்களே, நேற்று நடந்தது அரசியல் மேடைகள்ல, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு தெரியலையே, அதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்து உங்க கட்சி தான் வளர்ந்துட்டு இருக்குமே, அப்புறம் எப்படி இதெல்லாம். நேற்று அந்த மேடையில கலைஞருடைய பேனா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் சட்டத்துக்கு பட்ட அரசு தான் திமுக அரசு. இந்த அரசு வந்து இருந்தாலும் மக்கள்கிட்ட கேட்கணும், ஏன்னா மக்களுக்கான அரசு இல்லையா, அதனால வந்து இது மக்கள்கிட்ட வந்து கேட்கணும். இது பொது இடத்துல வைக்கிறாங்க, அதுக்காக ஒரு நிகழ்ச்சியை வந்து அரேஞ்ச் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, வந்துட்டீங்க. ஸோ வந்துட்டீங்க, அதுவும் வரது உங்களுக்கு ஜனநாயக கடமை, அது நீங்க பேசுறது கருத்து சுதந்திரம், நீங்க பேசலாம். வந்து என்ன பேசுறீங்க, இந்த பேனா சரி உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கலாம், பேனா பிடிக்கல வைக்கக்கூடாதுங்க, இதெல்லாம் வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாந்தமா பேசிட்டு போகலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பேனா வச்சா உடைப்பேன் கேட்டா 11 மீனவர் கிராமங்கள் வந்து பாதிக்கப்படுது. என்ன நீங்க போயிட்டு அலசி ஆராய்ச்சிங்களா? இது உள்ள பவளக்கல் இருக்குன்னு சொல்றீங்க, பவளக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஹார்பர்லாம் முன்னாடி கட்டினாங்களே, அப்புறம்னா வந்து 11 மீனவர் கிராமம் அழிஞ்சிச்சா என்ன? ஏங்க இதெல்லாம் மக்கள்லாம் வந்து உங்களை மாதிரி முட்டாள் இல்லை, நீங்க பேசுறதுக்கு எல்லாமே கேட்டுன்னு போறதுக்கெல்லாம் சரிங்களா. இன்னொரு விஷயம் சொல்றீங்க நீங்க, அதாவது சமாதி வச்சா வந்து உங்களுக்கு வந்து சமாதி கொடுத்ததே தப்பு அப்படின்னு வேற சொல்றீங்க. என்ன தைரியத்துல அந்த வார்த்தை நீங்க சொல்லுவீங்க, கொடுத்ததே தப்புன்னு? நீயா கொடுத்த? இல்ல உங்க அப்பா வீட்டு இடமா, இல்ல சொந்தக்காரங்க இடமா? அரசாங்கம் ஒண்ணும் கொடுக்கலங்க, நீதிமன்றம் வந்து அனுமதி அளிச்சிச்சு, உத்தரவிட்டுச்சு, நீங்க வந்து சமாதி அங்க புதைக்கலாம்னு சொல்லிட்டு. ஒரு தலைவருங்க இப்போ வந்து கத்துறீங்களே, A1 குற்றவாளி இருந்தாங்களே, ஊழல் அரசி, A1 குற்றவாளிக்கு அவங்க தண்டில் இருக்கும் போது வந்து அவங்க வந்து அந்த சமாதி கட்டும் போது வந்து எங்க என்ன சாப்பிட்டு இருந்தீங்க, இல்லை வடை பஜ்ஜி பக்கத்துல சாப்பிட்டு இருந்தீங்களா, என்ன பண்ணிருந்தீங்க நீங்க? அப்ப என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்கிட்டாலும் வந்து இந்த மாதிரி திமுக அரசை வந்து பத்தி பேசுறதுக்கோசம் வந்து பாஜக கிட்டேயே வந்து உங்க அதிமுக அந்த பி டீம் இந்த டீம் எல்லாமே சேர்ந்து பணத்துக்கோசம் என்ன வேணா வாய்க்கு வந்த பண்ணலாம் பேசுவீங்க. இதெல்லாம் நேற்று பேசிட்டு வேற ஹீரோயிசம் வேற, அங்க பக்கத்துல இருந்தவங்க கிட்ட என்ன சொல்றீங்க, உங்களுக்கும் தான் சேர்த்து நாங்க பேசுறோம், அந்த பயம் இருக்கட்டும், நான்லாம் பயந்துரும் நினைச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு கேக்குறீங்க. பயந்துரும் நினைச்சுன்னு இருக்கியான்னு கேட்ட நீங்க எதுக்கு ஓடுறீங்க அங்கிருந்து? நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு பிறகு போறது தானே. ஏன் பதட்டமா இருந்தீங்க நேற்று? நிக்கிறதானே. மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து எந்த ஆயுதத்தை நீங்க கையில எடுக்கிறீங்களோ அந்த ஆயுதம் திருப்பி வரும். நீங்க பேனா உடைக்கிறேன்னு சொல்றீங்களே, நீங்க உடைக்கிற வரைக்கும் நான் திமுக காரங்களா நான் வந்து பூ பறிச்சுட்டு இருப்பாங்களா, இல்ல வந்து வடை சுட்டு இருப்பாங்களா உங்களை மாதிரி? இல்ல வந்து நீங்க பயங்கரமா அண்ணா நீங்க சூப்பரா ஒடிக்கிறீங்கண்ணா, பயங்கரமா ஒடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கை தட்டி உங்க தம்பிங்க நீங்க சொல்ற பைத்தியக்காரத்தான் கை தட்டுறாங்களா மாதிரி கை தட்டிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன அங்க பண்றீங்களோ அது திருப்பி உங்க நடக்கும்ன்றத நீங்க அதை மறந்துடாதீங்க. அரசியல் நாகரிகம் தெரிஞ்சுக்கோங்க, பொது இடத்துல எப்படி பேசணுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நேற்று நடந்தது அரசியல் மேடையில, நேற்று ஒரு நிகழ்ச்சி கருத்து கேட்பு கூட்டம் பொதுமக்களுக்கு நடத்தினது. அங்க போயிட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? இப்படி ஒரு கேள்வி கேள்வி. அப்புறம் கலைஞருடைய பேனான்னா இப்படின்னு பேசுறீங்களே, கலைஞருடைய பேனா சும்மா நினைச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க கூட ஒரு கதை சொன்னீங்க, ஞாபகம் இருக்குங்களா? கலைஞர் பாக்கெட்ல கை விட்டு பேனா எடுத்துன்னு வீட்டுக்கு போய் வச்சிட்டேன்னு சொல்லிட்டு, அது பெருமையா சொல்றீங்களா? பேனா பத்தி தெரியுது, அது பெருமை தெரியுதா? இப்ப என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க வந்து? இங்க கலைஞரோட பேனா என்னன்னு தெரியுமா? அவர் தலை குனிந்தாங்க வந்து தமிழகம் இந்த அளவுக்கு நிமிர்ந்து நிக்கிறது எதனால? ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரும் சரி, அறியாமையில இருந்த மக்களும் சரி நிமிர்ந்து நிக்கிறாங்களே, அது காரணம் யார்? அந்த பேனான்றதை மறந்துடாதீங்க. 5 வாட்டி முதலமைச்சராக இருந்திருக்காரு தலைவர் கலைஞர் அவர்கள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பேனா வந்து நிமிர்ந்து நிக்கிறதுக்காக தான் வந்து ஒரு பேனா சிலையை வந்து கடலுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, அதுவும் அனுமதி கேட்கறாங்க, அதாவது மக்கள் கருத்து கேட்கறாங்க, அனுமதி ஆல்ரெடி கொடுத்தாச்சு, செக் பண்ணியாச்சு, அந்த வைக்கலாம்னு சொல்லிட்டு அனுமதியும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த கொண்டு வராங்க. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. சும்மா உங்க அரசியல் ஆதாயத்துக்கோசம் நீங்க தேடாதீங்க. இப்பயும் நேத்து நீங்க பேசுனீங்க பாருங்க, அந்த ஒரு வார்த்தை பேசுனீங்க பாத்தீங்களா, பேனாவை பத்தி உடைப்பேன்னு சொன்னீங்க பாரு, அந்த பேனா தான் நேத்து நீங்க பேசின பேச்சுக்கும் துட்டு காசு கொடுத்துருக்கு. அதுதானே வந்தீங்க, அதெல்லாம் உங்க ஆளுங்க சொல்லி அமிச்சாங்க மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்தீங்களே, வந்து பேசுனீங்களே எதுக்கு? காசுக்காக. அந்த பேனா தான் நேத்து உங்களுக்கு வந்து பணம் கொடுத்து அமிச்சிச்சு, எத்தனை போ கல்லா எத்தனை போ. இப்பயும் வந்து கலைஞர் வாழ வைக்கிறார், அதை ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாதீங்க. அதை நீங்க சொல்ற ஆமக்கறி கதெல்லாம் வந்து மக்கள்லாம் இதுக்கப்புறம் ஏத்துக்கிற ஆளே கிடையாது. நீங்க அரசியல் ஆதாயம் தான் தேட வந்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஈரோட்டில் வந்து வாங்க போற 100 ஓட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு நேற்று பேசுறீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அரசியல் நாகரிகம் தெரிந்து கொள்ளுங்க திரு சீமான் அவர்களே. நீங்க வந்து உங்க அளவுக்குலாம் வந்து எனக்கு அநாகரிகமெல்லாம் பேச தெரியாது, உங்க தம்பிங்க மாதிரிலாம் உங்களுக்கு அநாகரிகம் பேச தெரியாது. நாங்க வந்து எங்களுடைய தலைவருடைய கட்சியோட கட்டு ஆளுங்கட்சியா இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நடந்திருக்கோம். அதை மறந்துடாதீங்க. அப்படிதான் எங்க தலைவர் வந்து எங்களை வந்து வச்சுட்டு இருக்காரு, புரியுதுங்களா? தயவு செய்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட்டுருங்க. திருந்துங்க. திருந்தலைன்னா நீங்க வந்து விரைவில் வந்து திருத்தப்படுவீங்கன்றத மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். இப்ப இந்த பிராமண சங்க மாநாட்டுல எதுக்காக ரங்கராஜ் பாண்டே போய் அப்படி பொங்கி பேசினார் அப்படின்னா, கடவுளா பார்த்த பிராமணால மனுஷாலா பாக்குறேல, அதுதான் தாங்கவே முடியல. முடியுமா சொல்லுங்க? ரோட்டில் நடந்து வர்றச்சையே கும்பிடுற சாமி அப்படின்னு சொன்னேன். பார்ப்பனர் அல்லாத ஒரு பிராமணர் இன்னொரு பிராமணர் பார்த்து பகவானே வணக்கம், இவ உடனே பகவானே வணக்கம் சுவாமி.